வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. மணி காலையில் 5:30 கரெக்டாக 5:30. இப்போ நான் சிறுவாபுரி கோயில் கிளம்பிட்டேன். சிறுவாபுரி முருகன் கோயில் 9வது வாரம், 10 வாரம் வரணும்னு வேண்டிக்கினேன். இது 9வது வாரம். 10வது வாரம் போகிறப்போ அது நான் கேசரி இல்லாட்டி பொங்கல், நம்மளுக்கு என்ன பிடிச்சோ அதை நம்ம வந்து ஒரு 100 பேர் தரலாம், 100-108 பேருக்கு தரலாம். ரொம்ப விசேஷம். இப்போது இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்போ நான் கோயிலில் இருப்பேன், சிறுவாபுரி கோயிலில் இருப்பேன். ஸோ காலையில் நம்மளால் வீடியோ போட முடியாது. சிறுவாபுரி கோயில் போயிட்டு வர்றப்போ எங்கள் ஒய்ஃபோடைய அம்மாவுக்கு வந்து அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல், அங்கே வந்து கண் ஆப்ரேஷன் இன்றைக்கி, அவங்களுக்கு பார்த்துட்டு நான் வர்றதுக்கு மணி 12:00 ஆகிடலாம். ஸோ என் தம்பிக்கு வந்து டிஃபன்லேருந்து சாப்பாடுலேருந்து ஒய்ஃப் தான் தருவாங்க. என்ன ஒரு கஷ்டம்னா அவங்களால படிக்கட்டு இறங்கி ஏற முடியாது. இருந்தாலும் ட்ரை பண்ணி போயிட்டாங்க. என்ன சொல்கிறது, கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. காலையில் டிஃபன், மத்தியானம் சாப்பாடெலாம் கொடுத்துருவாங்க, அதுக்கு நான் வந்துடுவோம். ஓகேவா? தேங்க்யூ. இன்றைக்கி மத்தியானம் வந்து நான் வீடியோ போடுறேன், இல்லாட்டி நான் சிறுவாபுரி கோயிலில் தான் இருப்பேன். தேங்க்யூ. மணி கரெக்டாக 5:35 ஆகிடுச்சு. இப்போது 5:35 5 நிமிஷம் ஃபாஸ்ட்டு தெரிஞ்சுங்களா. இப்போ நான் கிளம்புனேன்னா கரெக்டாக ஒரு 6:30 போயிடுவேன். இந்த மணி 6 மணிக்கு போனால் 7 மணிக்கு போயிடுவேன். பெட்ரோல் போட்டுன்னு பொறுமையாக கொஞ்சம் சாமியை பார்த்துட்டு கிளம்பிடுவேன். என்ன சொல்லணும், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இன்னையோட நான் சாப்பாடு சாப்பிட்டு, இந்த சாப்பாடு சாம்பார் ரசம் அதெல்லாம் கலந்து சாப்பிட்டு, சோறு சாப்பிட்டு, ஒயிட் ரைஸ் சாப்பிட்டு கிட்டத்தட்ட 23 நாள் முடிஞ்சு 24வது நாள் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஒரு 100 நாள் இழைச்சிருக்கேன்னா இல்லையா தெரியல. கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் பார்க்குறோம் உங்களுக்கு. நாங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ரைட். நம்மளாலையும் முடியும் சொல்லிட்டு ஒரு வெரி பார்க்கலாம், ஒரு 100 டேஸ். தேங்க்யூ, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தம்பிக்கையில் என்ன பண்ணுறோம் பார்க்கலாம். அப்படியே வாங்க. விடியில் விடிய போகுது, லைட்டாக விடுற மாதிரி இருக்கு. தம்பி தின்னு பண்ண கீழே போகலாம். ஜன்னல் திறந்தால் கூட எழுந்திரிச்சிருவான். கிட்டே போய்ட்டு வந்து ஜன்னல் திறந்து கூட எழுந்திரிச்சிருவான். அப்புறம் தூங்க மாட்டான், நான் வர வரைக்கும் தூங்க மாட்டான். ஸோ அவன் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நான் போயிட்டு வரேன். எனக்கோசரம், என் தம்பிக்கோசரம், எனக்கோசரம் இல்லை, என் தம்பிக்கோசரமும் எங்கள் ஒய்ஃப்கோசரமும் வேண்டிக்கிங்க. எங்கள் ஒய்ஃப் வந்து கால் சீக்கிரம் சரியாகணும், வேண்டிக்கிங்க. ஓகேவா? இந்த எங்கள் மாமியாருக்கு வந்து இன்றைக்கி கண் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, அதுவும் சரியானு சொல்லிட்டு வேண்டிக்கிங்க. பிரார்த்தனை பண்ணுங்கள். ப்ரே தான் பண்ணணும். நம்மளால் என்ன பண்ண முடியும், காசாக பணமாக நல்லாயிருக்கும்போது ப்ரே பண்ணால் போதும். கூட்டு பிரார்த்தனை வெளிலன்னு வாங்க. கண்டிப்பாக பண்ணுங்கள். தேங்க்யூ.